செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம், உலக மக்கள் அனைவரின் முகத்திலும் நிலவட்டும் புன்சிரிப்பு, வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்கு. என் பேர் ஹீலர் பாஸ்கர், இந்தியா கோயம்புத்தூர். 5 நாள் வகுப்பு நடத்திட்டுருக்கிறேன். இந்த 5 நாள் வகுப்பில் நமது உடம்புக்கு வருகிற 4448 வியாதிகளுக்கும் மருந்து இல்லாமல் நமக்கு நாமே எப்படி சரி பண்ணுறதுன்னு கற்றுக் கொடுக்குறோம். அடுத்தது மனம், மனதை எப்படி நிம்மதியாக வச்சுக்கிறதுன்னு, இயற்கை சிகிச்சை, யோகா, வர்மா முத்ரா போன்ற பல்வேறு விஷயங்களை 5 நாள் வகுப்பில் கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்த 5 நாள் வகுப்பில் வந்தால் அங்கேயே தங்கணும். கோயம்புத்தூர், சென்னை, மலேசியா, சிங்கப்பூர், துபாய்னு பல்வேறு நாடுகளில் நடந்துகிட்ருக்கு. இந்த 5 நாளில் ஒரு 200 பேர் 200 பேர் வருவாங்க. ஒரே இடத்துல தங்கணும், வெளியெல்லாம் போக முடியாது. காலையில் 5 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிக்கும், நைட்டு 9 மணிக்கு முடியும். முதல் 2 நாளில் நம்ம உடம்புக்கு வியாதி வந்தால் எந்த ஒரு மருந்து மாத்திரை இல்லாமல் நமக்கு நாமே எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிற அனாட்டாமிக் தெரப்பி அப்படிங்கிற செவி வலி தொடு சிகிச்சை கற்றுக் கொடுக்கப்படும். சுகர், பிபி, ஆஸ்துமா, தைராய்டு, கேன்சர், எய்ட்ஸ், மூட்டு வலி, முழங்கால் வலி, கர்ப்பப்பையில் கட்டி, கிட்னக்கல், ஸ்கின் டிசீஸ், சொரியாசிஸ், எக்ஸிமா, டான்சில், எந்த வியாதி இருந்தாலும் சரிங்க, மருந்தெல்லாம் தேவையில்லை, நமக்கு நாமே குணப்படுத்திக்கலாம். அது எப்படிங்கிறத 2 நாளில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். 3வது நாள் மனசை பற்றி மட்டுமே பேசுவேங்க. கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், சூப்பர் கான்சியஸ் மைண்ட் அப்படின்னா என்ன, அதை எப்படி ஒழுங்குபடுத்துறதுன்னு. நேற்று காலையில் என்ன சாப்பிட்டீங்க, ஞாபகம் இருக்கா? இருக்கு. போன வருஷம் ஒரு டேட் சொல்லி என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டால் ஞாபகம் இருக்கா? இல்லை. ஏன்? ஏன்னா இது மேல் மனசில் பதிவாகிறது. இதனால் நமக்கு எந்த துன்பம் துயரம் வராதுங்க. ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணிடுறாரு, ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? இவன் வந்து 4 வருஷத்துக்கு முன்னால் இந்த டேட்டில் இந்த டைமில் இந்த மாதிரி என்ன திட்டினா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோமா இல்லையா? ஏன் அது ஆள் மனதில் பதிவாயிருது. இங்கே பாருங்கள், நம்ம ஏன் தெரியுமா நிம்மதியாக இல்லை, நம்ம ஏன் தெரியுமா ஆரோக்கியமாக இல்லை, அது காரணம் ஆள் மனதில் உள்ள பதிவுகள். கணவன், மனைவி, அம்மா, பொண்ணுன்னு நமக்கு பிடிக்காத விஷயங்கள் யாராவது செய்யும் பொழுது அது ஆள் மனசில் பதிவாயிருதுங்க. அதனால் நமக்கு கோபம், டென்ஷன், பயம் வருது, உடம்பு ஆரோக்கியமாக இல்லைங்க. இதை மருந்து மாத்திரை சாப்பிட்டா சரி பண்ண முடியாது. அந்த ஆள் மனதில் உள்ள பதிவுகளை தொடச்சி எடுக்கணுங்க. அது எப்படிங்கிறத 1 நாள், 3வது நாள் முழுவதும் சொல்லிக் கொடுப்பேங்க. 3வது நாள் மனசை பற்றி மட்டுமே தான் நான் பேசுவேன். 4வது நாள் முக்தின்னா என்ன, கர்மயோகம், கிரியாயோகம், பக்தி யோகம், ஞான யோகம், முக்தின்னு என்ன அதை பற்றி பேசுவேங்க. முத்திரை, முத்ரா மூலமாக நமக்கு நாம எப்படி குணப்படுத்திக்கிறது, வர்ம புள்ளிகள் உடம்பில் எங்கே இருக்குது, அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படுங்க. இங்கே பாருங்கள், டெய்லி எல்லோரும் கண்டிப்பாக யோகா செய்யணுங்க, காலையிலையும் சாயந்தரமும். ஜாயிண்ட் எக்ஸசைஸ், ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் பயிற்சி, யோகா ஆசனங்கள், மூச்சு பயிற்சி, வயிற்று மூச்சு, நெஞ்சு மூச்சு, மேல் நெஞ்சு மூச்சு, நாடி சுற்றி போன்ற மூச்சு பயிற்சிகள், தியானம், சக்ரா தியானம், கவச தியானம், அகவழி தியானம், குரு தர்சன் தியானம், ஜோதி திராட்டகம், விபாசனா மெடிடேஷன், வாசியோகம் போன்ற பல்வேறு விதமான தியானங்களை கற்றுக் கொடுக்கப்படுங்க. ஓய்வு, சவாசனம், யோக நித்ரா, டுவா ஸ்லீப், இரட்டை தூக்கம் போன்ற தூங்கும் முறைகள், ஓய்வெடுக்கும் முறைகள்லாம் கற்றுக் கொடுக்கப்படுங்க. அப்புறம் ஒரு 3வது நாள், 4வது நாள் ரகசியம் அப்படிங்கிற, சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் உங்களுக்கு காட்டப்படும், அருமையாக இருக்கும் அது. இப்படி ஒரு 5 நாளில் பல்வேறு விஷயங்களை கற்றுக் கொடுக்கப்படும். அரசியல்னா என்ன, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா, ஆண்கள் பெண்கள் சைக்காலஜி, கணவன் மனைவி உறவு, சுகப்பிரசவம், நீங்களே வாதாடுறது எப்படி, இப்படி பல்வேறு விஷயங்களை 5 நாட்களில் அழகாக கற்றுக் கொடுக்கப்படும். எல்லாம் முடிஞ்சு கடைசியாக 5வது நாள் நானே கேள்வி கேட்டு நானே பதில் சொல்லுவேன். ஒரு 200 கேள்வி, காலில் ஆணி வந்தால் எப்படி 30 நாளில் சரி பண்ணுறது, கிட்னியில் கல் இருந்தால் பீன்ஸ் சாப்பிட்டு எப்படி ஒரே நாளில் கரைக்கிறதுன்னு சின்ன குட்டி டிப்ஸுங்க. இது ஒரு 200 கேள்விக்கு பதிலுங்க. இதெல்லாம் முடித்தோடனே 5வது நாள் நீங்கள் கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லுவேன். இப்படி கடந்த ஒரு 5 வருடமாக பல நாடுகளில் இந்த பயிற்சி நான் பண்ணிகிட்ருக்கிறேன். ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு, பல்வேறு மக்கள் வந்து பயனடைஞ்சிருக்கிறாங்க. அதனால் 5 நாள் வகுப்புக்கு ஒரு முறை வந்தீங்கன்னா பல்வேறு நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு நாம் ஆரோக்கியமாக இருக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த 5 நாளில் எந்த ஒரு மருந்து மாத்திரையும் கிடையாது, கற்றுக் கொடுக்கறது தான்.
ஒன்றும் இல்லைங்க. உடம்பை பற்றி தெரியலன்னா வியாதி, தெரிஞ்சால் ஆரோக்கியம். மனசை பற்றி தெரியலன்னா குழப்பம், தெரிஞ்சால் நிம்மதி. புத்தியை பற்றி தெரியலன்னா நஷ்டம், தெரிஞ்சால் லாபம். கணவன் மனைவி உறவு தெரியலன்னா டைவர்ஸுங்க, தெரிஞ்சால் அன்புங்க. குழந்தை பெற்றுக்க தெரியலன்னா சிசேரிங்க, தெரிஞ்சால் சுகப்பிரசவங்க. இதுலேருந்து என்ன புரியுது? நமக்கு என்னமோ புரியலங்கிறது புரியணும், புரிஞ்சுக்கங்க. நமக்கு எவ்வளோ புரியுதோ அவ்வளவு நிம்மதியாக ஆரோக்கியமாக இருக்கலாம். அதனால் தயவுசெய்து ஒரு 5 நாள் வகுப்புக்கு ஒரு முறை வந்துட்டு போனீங்கன்னா பல்வேறு விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஹீலர் பாஸ்கர்னு நீங்கள் யூடியூப்பில் அடிச்சிங்கன்னா பல்வேறு விஷயங்கள் வரும். www.anatomictherapy.org அப்படிங்கிற வெப்சைட்டில் போனீங்கன்னா பல்வேறு விஷயங்கள் வரும். அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கோயம்புத்தூரில் வேணும்னா 8870666966 அப்படிங்கிற எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சென்னையில் வேணும்னா 9952082745 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். மலேசியாவில் வேணும்னா 01266646107 இந்த நம்பர் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு ஒரு முறை வாங்க. இது வருஷம் ஃபுல்லாக நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ நீங்கள் ஒரு முறை வரலாம். 5 நாள் வகுப்புக்கு வந்தீங்கன்னா பல்வேறு நல்ல விஷயங்களை புரிந்து இனிமேல் நாம் ஆரோக்கியமாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியும். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம், உலக மக்கள் அனைவரின் முகத்திலும் நிலவட்டும் புன்சிரிப்பு, வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்கு சந்தோஷம்.